இஎம்ஐக்கான வட்டிக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நோயால் அறிவிக்கப்பட்ட 6 மாத கால தடை காலத்தில் இஎம்ஐக்கான வட்டிக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்தும் வகையில் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டதால் அனைத்து தொழில்களும் முடங்கியது. பலர் வேலை வருமானம் இன்றி தவித்த நிலையில் இந்த காலகட்டத்தில் வங்கிகள் பெறப்பட்ட தனிநபர் கடன், வீட்டு கடன், வாகன கடன், அட்டை மீதான கடன் உள்ளிட்ட அனைத்து இஎம்ஐ செலுத்துவதற்கு ரிசர்வ் வங்கி கால அவகாசம் வழங்கியது. கடன் தவணை ஒத்திவைப்பு சலுகை பெற்றவர்கள் ஒத்திவைக்கப்பட்ட தவணையை இறுதியில் செலுத்தும்போது அதற்கு வட்டி மீது வட்டி வசூலிக்கப்படும் என்று வங்கிகள் அறிவித்திருந்தன. இந்த வட்டியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இஎம்ஐ செலுத்த 2 ஆண்டுகள் வரை கால அவகாசத்தை நீட்டிக்க முடியும் என்று மத்திய அரசு கூறிய நிலையில் வட்டிக்கு வட்டி வசூலிப்பது குறித்து உரிய பதிலளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இதுகுறித்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நோயால் அறிவிக்கப்பட்ட 6 மாத காலை தடை காலத்தில் இஎம்ஐக்கான வட்டிக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என்று மத்திய அரசு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. எம்எஸ்எம்கள், மைக்ரோ, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் கல்வி, வீட்டு வசதி, நுகர்வோர் நீடித்த ஆட்டோ கிரெடிட் கார்டு பாக்கிகள், தொழில்முறை மற்றும் நுகர்வு கடன்கள் ஆகியவற்றுக்கு எடுக்கப்பட்ட கடன்களுக்கு இந்த வட்டி தள்ளுபடி பொருந்தும் என்றும், தொற்று நிலைமைகளின் கீழ் வட்டிக்கு வட்டி தள்ளுபடி செய்யும் சுமையை அரசாங்கம் சுமப்பதே ஒரே தீர்வு என்று மத்திய அரசு நேற்று உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்த வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கான அனுமதியும் இது பாராளுமன்றத்தின் அனுமதியை பெறும் என்றும் தெரிவித்துள்ளது. முன்னதாக வட்டியை தள்ளுபடி செய்தால் அது வங்கியை பாதிக்கும் என்பதால் அதனை தள்ளுபடி செய்ய முடியாது என்று மத்திய அரசு கூறியிருந்தது. ஆனால் கடன் வாங்குவோருக்கு வெளிப்படையாக உதவுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசை கேட்ட பின்னர் இதுகுறித்து ஆராய மத்திய அரசு ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழு வழங்கிய பரிந்துரையின் பின்னர் மத்திய அரசு அதன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து கடன் வாங்குபவர்களுக்கு உதவ ஒரு உறுதியான திட்டத்தை கொண்டு வருமாறு நீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். நிதி அமைச்சம் அளித்த வாக்குமூலத்தில் மேற்கூறிய நிவாரணம் கடன் வாங்கியவர்கள் கடனை காலம் தாழ்த்தி கொடுப்பதற்கான சட்ட உரிமையை பெற்றிருந்தாலும் பெறாவிட்டாலும் அனைவருக்கும் பொருந்தும் என்று கூறியுள்ளது. இடைக்கால காலத்திற்கு அனைத்து வகை கடன்களுக்கான வட்டி தள்ளுபடி செய்தால் அந்த தொகை 6 லட்சம் கோடியாக இருக்கும். மேலும் இது வங்கிகளின் நிகர மதிப்பின் பெரும்பகுதியை அழித்துவிடும். சில வகை கடன் வாங்குபவர்களின் ஆர்வத்தை மனதில் வைத்து அவர்களுக்கு உதவ வேண்டிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. 2 கோடிக்கு மேல் கடன் பெற்ற எந்த ஒரு நபருக்கும் வட்டிக்கு வட்டி தள்ளுபடி செய்யும் சலுகை பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது.